ಮನುಷ್ಯತಾ ಆಮುಖ್ ಪ್ರಸ್ತುತ್ ಕವಿತಾ ಮೀಮ್ ಕವಿಶ್ರೀ ಮೈಥಿಲಿ ಸರಣಗುಪ್ನೇ ಸಂಜಾಯ ಹೈಕಿ ಮನುಷ್ಯನೇ ಉತಾರತ ತ್ಯಾಗ್ ಪರಮಾರ್ಥ ಮಹಾನುಭೂತಿ ಬಳಿತಾನಾದಿ ಆದರ್ಶ ಗುಣೋಂಕ ಸಮಾವೇಶ ಹೋಣಾಚಾಯಿ ಪ್ರಸುರಿಕ್ಕಪಟ್ಟ ಇಂದ ಕವಿತೆಯಿಲ್ಲ ಮೈಥಿಲಿ ಸರಣಗುಪ್ತ ಮನಿದ ಗುಣಗಳಾಗ தியாகம் கருணை உள்ளம் மற்றும் தாராள குணம் போன்றவற்றை பெருமையாக மனித பண்புகளாக கூறுகிறார். தியாக் பலிதான் கவி ககதேகை ஏ மயங் லோகை சப்கோ மர்னாகி படேகா ஃபிர் கியோங் ஹம் மிருத்யு சே டரே ஜோ தூசரையும் கேளியே மர்த்தாகை ஓஹி அமர் ரகத்தாகை. தியாகம் கருணை. கவிஞர் மைதிலி சரணகுப்தர் சொல்கிறார், இந்த உலகத்தில் அனைவருமே இறந்து போகிறவர்கள். சப்கோ மரணாகி படையா, பிறகு ஏன் நம் மரணத்தை கண்டு பயப்பட வேண்டும்? ஃபிர் கியோங்கம் மிருத்யுசே டரே ஜோ தூசரியும் கீழியே மர்த்தாகை வகி அமர்கை. யார் பிறருக்காக இறந்து போகிறார்களோ அவரே பூரணத்துவம் அமரத்துவம் பெற்றவராக கருதப்படுகிறார். ஜோ தூசரியும் கீழியே மர்த்தாகை வகி அமர் ரகத்தாகை. பணி உதாரத்தா கவி ககதேகை உதாரத்தா காமான் ஏ பூமி லோக் கர்த்திகை சரஸ்வதி ஜிபி உதார் புருஷ் கா கான் கர்த்திகை ஜோ உதார்கை உசே சப் உஜே உசே சப் பூஜ்ய தேகை ஔர் உஸ்கா குண் கான் கர்த்திகை. கவி மைத்திலி சரணகுப்த் இந்த பூமியில் வாழ்பவர்கள் பெருந்தன்மையை பூமி போன்று பெருந்தன்மையை வணங்க வேண்டும். உதாரண புருஷர்களை பெருந்தன்மையோடு உள்ள மனிதர்களை வணங்க வேண்டும், பூஜிக்க வேண்டும், அவர்களில் குணநலன்களை போற்றி பாட வேண்டும் என்று கூறுகிறார். ஸ்வார்த் தியாக் பாரத் கே மகான் புருஷோங் நே தூசரோங் கீழியே அப்னா சரீர் தியாக் கர் மனுஷிய கி ரக்ஷா கி. பாரதத்தினுடைய பெரிய மனிதர்கள் தங்களுடைய உடலை தியாகம் செய்து, அதாவது பலிகொண்டு பாரதத்தை காத்தனர். ததீஷி அப்னா அஸ்தி ஜால் தான் மே தியா ரதினே அப்னே தாலி பூகே கோ தி ராஜா ஷிபி ஷரீர்னே அப்னே ஷரீர் கா மாங்ஸ் தான் மே தியா கர்ணனே கர்ண நே அப்னே ஷரீர்னே ஜூடே கவச் குண்டல தான் மே தியே உசி தியாக் கி ஸ்துதி ஆஜ் பி ஹோ ரஹி ஹை. ததீஷி தன்னுடைய பேராசிரியருக்காக தன்னையே தியாகமாக கொடுத்தார். ரதி தன்னுடைய பசிப்புணி போக்கும் தட்டையே தியாகமாக கொடுத்தார். ராஜா சிபி சக்கரவர்த்தி ஒரு புறாவுக்காக தன்னுடைய சதையை தியாகமாக கொடுத்தார். கர்ணன் தன்னுடைய சரீரத்திலுடையே பிறந்த கவச குண்டலத்தை தானமாக கொடுத்தார். இப்படி பெரிய மனிதர்கள் தங்களுடைய தியாகம் செய்து, தங்களையே தியாகம் செய்து உயிர் தியாகம் செய்தனர். தங்களையே தியாகம் செய்து இந்த தேசத்தை காத்தனர் என்று மைதிலி சரணகுப்தர் மனுஷ்ய நேயத்தை பற்றி கூறுகிறார்.